ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பப்பு ஹோம் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலு சமோசா எப்படி செய்யறதுதான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு தேவையான பொருட்களை கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சமோசாக்கு தேவையான டோ ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நான் 2 கப் மைதா எடுத்திருக்கேன் இன்னைக்கு. இது கூடவே 1 டீஸ்பூன் சால் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நெக்ஸ்ட் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊத்தி பிணைஞ்சுக்கலாம். நல்லா டைட்டா பிணைஞ்சுக்கலாம். இப்போ ஒரு மினிமம் 1 hour ஊற வச்சுக்கலாம். அதுக்குள்ள நம்ம ஸ்டஃபிங் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் 1 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே சீரகம், 2 சின்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினோடனே நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஃப்ரோசன் பீஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் பீஸ் கிடைச்சா அதை கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிடலாம். நான் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1/2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் எடுத்திருக்கேன், தேவையான அளவு உப்பு சேர்த்திருக்கேன். இது கூடவே நெக்ஸ்ட் நம்ம சீரகத்தூளும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே நான் 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இது கூட பாயில் பண்ண பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக நம்ம இதில் கொத்தமல்லி ஆட் பண்ணி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், ஸ்டஃபிங் ரெடி ஆயிருச்சு. நெக்ஸ்ட் சமோசா எப்படி ஃபோல்ட் பண்றதுன்னு பாத்துடலாம். பாருங்க, மாவு நல்லா ரெடி ஆயிருச்சு. இப்ப நம்ம இத நல்லா தேய்ச்சிக்கலாம். ரொம்ப மெலிசா தேய்ச்சிட வேணாம். நான் யூ ஷேப்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்ப இந்த எட்ஜஸ் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு கோன் ஷேப் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங் உள்ள வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். அவ்வளவுதான், சூப்பரா சமோசா ரெடி ஆயிருச்சு. இது மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் சமோசாவை ஃப்ரை பண்றதுக்காக ஆயில் சூடு பண்ணிருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணுங்க. நல்லா ப்ரௌனிஷ் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, சூப்பராக கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. அவ்வளோதான், நம்ம சமோசா சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இதை கெச்சப்போட சாப்பிடுவது ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.